பிரதமர் நரேந்திர மோடியின் சிங்கப்பூர் பயணம் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த தொழில்கள் மேம்பட வாய்ப்பு உருவாகி இருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் சிங்கப்பூர் பயணம் அந்நாட்டுடனான உறவை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றிருப்பதாக கூறினார். பிரதமரின் பயணத்தின் போது திறன் மேம்பாடு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய முயற்சிகள் இறுதி செய்யப்பட்டதாகவும், நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில் சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவதற்காக இந்தியாவிற்கு முதலீட்டாளர்கள் வர வசதியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது உலகில் நடந்து வரும் இரண்டு போர்கள் அமைதியை குலைக்கும் வகையில் இருப்பதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி கூறிய ஆலோசனையின்படி இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனையை அனைத்து உலக நாடுகளும் பின்பற்றும் என நம்புவதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். To a much higher level, a strategic partnership. Some very big initiatives were finalized during Prime Minister Modi's visit on new age technologies, the semiconductor mission on skill development, education. He has also announced the opening of an office in Singapore of Invest India and NITPIC, which will provide a single window facilitation for investors and partners who are coming into India for developing modern technologies. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கடல்சார் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி சரியான முறையில் நடைபெற வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் நாடுகளுக்கு இடையே நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார்.